எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து ராகி களி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவ்வளவு செய்ய தெரியாது. குக்கர் மெத்தட் யூடியூப்ல பார்த்துதான் செய்யறேன். அப்புறம் செஃப் தீனா அவங்க இதுல பார்த்தேன். அவங்க யாரோ ஒரு லேடி வந்து களி பண்ணாங்க, பட் ஆனா குக்கர் மெத்தட் கிடையாது. அதுக்கு ஒரு சட்னி பாத்தீங்கன்னா நிலக்கடலை சட்னி சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனால அந்த சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கடலை வறுத்துட்டு இருக்கேன். களி வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன் குக்கர்ல வச்சு செய்யறது. சோ அதால டெஸ்ட் இதுதான் ரன் மாதிரி தான். ஸோ நானும் இது வரைக்கும் குக்கர்ல பண்ணது கிடையாது. ஸோ இந்த தடவை பண்ணலாம் அப்படியே உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். யாரெல்லாம் செய்வீங்க களி? சித்தி வந்து நல்லா கிண்டுவாங்க, குக்கர்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த துடுப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதுலயே மாவு போட்டு அப்படியே இது பண்ணி நல்லா கிண்டுவாங்க. எனக்கு களி வந்து அவ்வளவா கிண்ட தெரியாது. இப்போ அதனால நிறைய ரெசிபிஸ் பார்த்து டெம்ட் ஆயிடும். சரி, நம்ம இன்னைக்கு குக்கர் மெத்தட் ட்ரை பண்ணலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வரப்பட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தானே, ஸோ களிக்கு ரெடி பண்ணிட்டு குக்கர்ல வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது வச்சு சாம்பார் மாதிரி பண்ணி களி கூட தருவாங்க. எங்க அம்மாவோட அத்தை அந்த பாட்டிமா பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு கடைஞ்சி அது கூட வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு இன்னும் அந்த இது பிடிக்காது. அதுவும் பாத்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கும், களியும் நல்லா சாஃப்டா இருக்கும், உளுத்தம் பருப்பும் வலுவலும். சில பேருக்கு அது பிடிக்கும். நார்மலா மத்தவங்க எல்லாம் கரவாட்டு குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா சித்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை பயிர் சாம்பார் தான் செஞ்சு தருவாங்க, காய் நிறைய போட்டு கார சாருமா. சோ இது வந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் புது காம்பினேஷன் தான் தெரிஞ்சது, நிலக்கடலை சட்னி. அதனால சோ இது எல்லாமே நான் யூடியூப்ல பார்த்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறேன். அதையும் உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இது இருக்கட்டும். இப்ப வந்து நம்ம மாவு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். களிக்கு கொஞ்சமா தான் பண்ண போறேன், டெஸ்ட் இது அப்படிங்கறனால நிறைய முதல்ல செஞ்சுட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்றது. அதனால இதுல வந்து 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். மாவு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்க போறேன். சிலர் பாத்தீங்கன்னா 1 கப் ராகிக்கு 2 to 2.5 கப் தண்ணின்னு, இன்னொரு ரெசிபியில பார்த்தா 1:1 போட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால இன்னைக்கு என்ன 2.5 கப் தண்ணி சொன்னேன்னா 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ 1.5 கப் எடுத்துருக்கேன். கொஞ்சமா உப்பு, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், இல்லைன்னா அப்படியே இதா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா நல்லெண்ணெய். நெய் கூட சேர்த்தாங்க ஒரு ரெசிபியில பார்த்தேன். சோ யாருக்கெல்லாம் ராகி களி செய்ய போகணும், நீங்க என்ன ரெசிபி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ரெசிபி சொன்னீங்கன்னா நான் அதுமே கூட ட்ரை பண்ணுவேன். சோ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்றதை விட இதை வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கத்தி இல்லாம இருக்கும். இது என்ன பண்ணணும், நம்ம அடுப்புல வச்சு தட்டி தட்டாம கிண்டணும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா குக்கர்ல வச்சு ஒரு 5-6 விசில் மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்துட்டா களி ரெடி. எப்படி வருதுன்னு பாக்கலாம். அபிக்கு பிடிக்காதவன் ஆபீஸ் போயிட்டான்ல, எனக்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். காலையில இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய சாதம் தான், நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு நிறைய தயிர் போட்டு கலந்து குடிச்சாச்சு காலையில. லஞ்ச் வேண்டாம் அப்படின்னாரு. சரி, நான் அப்படி ஏதாவது வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன், திடீர்னு அதுல ஏதாவது ஒண்ணு வருமா, உடனே நமக்கு ஒரு ஆசை வந்துடும். சோ யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் வீடியோஸா பாத்துட்டு அது அதுலயே அதுக்கு வயது நிறைஞ்சிரும், அவளால ரொம்ப சாப்பிட முடியாது. ஆனா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாப்பா. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், சிம்மில் வச்சு பின்னிட்டே இருக்கலாம். சக்கரை வள்ளிக்கிழங்கு கூட வேக வச்சிருக்கேன், முடிஞ்ச ஈவினிங் அதை வச்சு ஒரு கட்லெட் பண்ணலாம்னு இருக்கேன் அபி வந்ததுக்கு அப்புறமா. நீங்களாம் களிக்கு என்ன சைட் டிஷ் உங்க ஊர் பக்கம்லாம் என்ன வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேர் வந்து நான் ஒரு முதல்ல சென்னையில ஒருத்தவங்க வீட்டுல ரெண்டுக்கு இருந்தப்போ அந்த ஆண்டி பாத்தீங்கன்னா குருணை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து போட்டு முதல்ல கொதிக்க வச்சு அது வெந்ததுக்கு அப்புறமா இது போட்டு களிக்கிண்டுவாங்க. வெறும் ராகி இல்லாம குருணையோட சேர்த்து செய்வாங்க. சோ அது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு அவங்க அந்த மொச்சக்கொட்டை குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாம் வைப்பாங்க. சோ இது கொஞ்சம் நல்லா திக் ஆகுற வரைக்கும் கட்டி ஆகாம கிண்டி விட்டுக்கலாம். இன்னைக்கு வாக் எடுக்கிற ஐடியா இல்ல, சரியது நம்ம ஆராய்ச்சி பண்றோமே எப்படி வருதுன்னு. ஃபிளாப் பண்ணாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கைவிடாம திக்காகிற அளவுக்கு கிளறிடலாம். வெந்ததும் கட்டி ஆக ஆரம்பிக்குது லைட்டா.
நம்ம அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறம் கூட ஒரு தடவை நல்லா அந்த கட்டியெல்லாம் எடுத்து விட்டுருவோம். ஆஃப் பண்ணிட்டேன் இந்த குக்கர்ல வச்சுட்டு வாங்க. தண்ணி வச்சிருக்க குக்கர்ல ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஒண்ணு போல எடுத்து விட்டு மூடி போட்டுட்டு குக்கர் போல வச்சிடலாம். பாருங்க ஒருத்தன் வந்து இங்க வாசல்ல படுத்திருக்கான். இவனை பாத்தீங்களா இங்க வந்து படுத்திருக்கான். எப்படா வேலை செய்யறது? டெட்டு லேய்மா, டெட்டுமா லெய் லேஸ் போசமாமே இது நிச்சாவில லெய் லேஸ் அப்பக்கம் டோஸ் படுக்கும் போ அப்பக்கம் போ. பாருங்க இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதை இப்போ மூடி போட்டு உள்ள வச்சிடலாம். குக்கர்ல ஏற்கனவே தண்ணி பொதுக்கேறதுக்கு வச்சிருந்தேன் இல்லையா, அதுக்குள்ள இதை வச்சுட்டு மூடி போட்டு விசில் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 6-7 விசில் வரட்டும். கடலை நல்லா வறுபட்டுருச்சு, ஆறிடுச்சு. இதை தோல் எடுத்துட்டு வந்துடலாம். தோல் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இதுல போட்டுட்டோம், இந்த மாதிரி கரண்டி இருக்கும் பாத்தீங்களா, இதுல போட்டா ஈஸியா வந்துடும், பருப்பும் கீழே விழாது. பாருங்க இவ்வளவுதான் ஈஸியா தோல் எல்லாம் கீழே வந்துருச்சு. பாருங்க ஒரு விசில் வந்துருச்சு, சிம்ல வச்சுட்டேன். நீங்க முதல்ல கொஞ்சம் அரிசி வறுத்துக்கலாம். ரெசிபியில அவங்க புழுங்கல் அரிசி சேர்த்துருந்தாங்க, நான் வந்து இந்த மட்டை அரிசி நொய் வாங்கி வச்சிருக்கேன், கஞ்சி இல்லைன்னா தோசைக்கு போடலான்னு. ஸோ அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இது லைட்டாக கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த ராமேஸ்வரி இட்லிக்கெல்லாம் அவங்க ஒரு பொடி தருவாங்களாம், அது கூட அரிசியில தான் செய்வாங்க போல. அந்த ரெசிபி நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. நம்ம பருப்பு இதெல்லாம் வறுத்து அரைக்குவோம் இல்லையா, அவங்க வந்து அரிசி வறுத்து அதில் பொடி செய்வாங்க. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, இந்த ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற அஞ்சாறு மிளகா வத்தல், 2-3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, 2 சின்ன வெங்காயம். இதையும் வதக்கிட்டு தேங்காய் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி. புளி சேர்த்துக்கலாம். அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா நிலக்கடலையும் அரிசியும். தேங்காய் துருவுனது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம்.
சட்னி அரைச்சாச்சு, தாளிச்சிடலாம். அரை விசில் வந்துருச்சு, குக்கர் கூட ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டீம் போனதுக்கு அப்புறமா எடுத்து சூடா சொல்லலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு அதே இல்ல, கொஞ்சம் என்ன சேர்த்துக்கிறேன், கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சு சட்னி அதுலயே ஊத்திடலாம். அப்படியே சட்னி வந்து ரொம்ப நைஸா இருக்காம கொஞ்சம் குறை குறை தான் அரைச்சிருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு இதுலயே சட்னியை மாத்திடுறேன். அப்படி பவுடர் எல்லாம் பண்ணாங்க, கொஞ்சமா தண்ணி சார் அலசிட்டு ஊற்றிடுவேன். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது, உப்பு சேர்த்துட்டு தான் திருப்ப ஒரு பாலிஷ் பண்ணி எடுத்தேன். நல்லா இருக்கு சட்னி. அரிசி சேர்க்க மாட்டோம் நம்ம, இதே மாதிரி நிலக்கடலை சட்னி பண்ணுவோம், பட் அரிசி சேர்த்தது அது ஒரு டெக்ஸ்சர் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கடலை நிலக்கடலை சட்னி ரெடி. ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. சட்னி கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியாவோ திக்காவோ வச்சுக்கலாம். இவங்க சட்னி ரெடி. நான் ரொம்ப திக்கா வைக்கல, கொஞ்சம் தண்ணியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா களி கூட சாப்பிடறதுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு திக்கா வேணும், நீங்க துவையல் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நல்லா வாசனையா சூப்பரா இருக்கு சட்னி. திறந்து பார்க்கலாம் களி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ இதை ஈர கையால தொட்டு பார்த்தா ஒட்டாம இருந்ததுன்னா களி வெந்துருச்சுன்னு அர்த்தமா. தொட்டு பார்க்கலாம், ஒட்டல. இப்ப இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு கிண்ணத்துல போட்டு இது பண்ணுவாங்க, நம்ம இதுல போட்டு ரோல் பண்ணி பார்ப்போம் உருண்டை வருதா அப்படின்னு. நல்லா வெந்திருக்கு. இந்த கிண்ணத்துல போட்டிருக்கேன், இதை எடுத்துட்டு இன்னும் உருண்டை ஆயிரும்னு நினைக்கிறேன். எஸ் சூப்பர் பாருங்க, களி ரெடி. சூப்பரா, ஏன்னா கையில பிடிக்கணும் அப்படின்னா சூடா இருக்கும். உருண்டை சுத்தி அப்படி சட்னி ஊத்திடலாம். சூப்பரா ராகி முத்தே ரெடி. கொடுத்துட்டேன். ஒன்னா சூப்பரா ஒரு சூடாவும் இருக்கு இல்லையா. எப்படி சூப்பரா ராகி முத்து ரெடி. நல்லா சூப்பரா வந்திருக்கு. ரெண்டு மூணு தடவை கிண்டி இருக்கேன் குக்கர்ல எல்லாம் வைக்காம. நம்ம கஞ்சி காய்ச்சோம்ல, அது மாதிரி முதல்ல கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு அதுல அந்த மாவை ஊத்தி அப்புறம் கலந்து ஊத்து கிண்டுவேன். அது வலு வலுன்னு இருக்கும். சோ இது ஐடியா நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாப்போமா. நல்லா வெந்து சூப்பரா இருக்கு டெக்ஸ்சர். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தோம் பாத்தீங்களா, இடியாப்ப மாவுலாம் சேர்த்தா சாஃப்டா இருக்கும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இதுலயும் எண்ணெய் சேர்த்திருக்கோம். சட்னி காம்பினேஷன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், நல்லா இருக்கு. மறக்காம நீங்களும் களி எப்படி பண்ணுவீங்க, என்ன காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நான் போய் சாப்பிடுறேன்.